ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அபிதாஸ் கிச்சன் நாமே இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவும் டேஸ்டியான ஆப்பிள் அல்வா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இந்த அல்வா செய்கிறதுக்கு ரெண்டு ஆப்பிள் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் ஆப்பிள் தான் இதை வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காமையே அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் இந்த நெய் நல்லா உருகினதும் நம்ம வேண்டிய நட்ஸ் சேர்த்துக்கலாம் நான் வந்து பாதாமும் முந்திரியும் எடுத்துருக்கேன் இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வறுத்த நட்ஸை தனியாக எடுத்து வச்சுப்போம் அடுத்து நம்ம அரைச்சி வச்ச ஆப்பிளில் இதில் சேர்த்து நல்லா இது கலந்துகிட்டே இருக்கலாம் இதில் இருக்க அந்த தண்ணியெலாம் அந்த உள்ளே அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்துக்கோங்க இப்போ இதில் இருந்து தண்ணியெலாம் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு இதில் கால் கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சக்கரை சேர்த்து நல்லா இது மாதிரி கலந்துட்டே இருக்கலாம் நல்லா இது திக்காகி வர வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம் இப்போ அது நல்லா இறுகிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவு நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கலந்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த பேனில் கூட ஒட்டாமல் நல்லா இறுகி வந்திருக்கு இந்த பக்குவம் வந்த பிறகு ஒரு அரை டீஸ்பூன் அளவு நெய் நம்ம வறுத்து வச்ச நட்ஸை சேர்த்து கடைசியாக ஒரு ரெண்டு சிட்டிக்கு அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் இதில் ஏலக்காய் தூள் சேர்க்கலை உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா கலந்துகிட்டே வாங்க இந்த மாதிரி நல்லா அல்வா பதத்துக்கு நம்ம பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம் தாங்க ரொம்பவும் டேஸ்டியான ஆப்பிள் அல்வா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ